கல்வி அறிவின் மூலம் மட்டுமே சமுதாயத்தில் நிலவும் வறுமையை ஒழிக்க முடியும் என்று குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு நம்பிக்கை தெரிவித்துள்ளார். கோவை பிஎஸ்டி கல்விக் குழும மாணவர்களிடையே கலந்துரையாடிய அவர், 21ஆம் நூற்றாண்டில் உருவாகியுள்ள பல்வேறு சவால்களை எதிர்கொள்ளும் வகையில் மாணவர்கள் தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றார். நாடு சுதந்திரம் பெற்று 23 ஆண்டுகளாகியும் 100% கல்வியறிவு எட்டாத நிலை பெரும் சவாலாக உள்ளது என்று கவலை தெரிவித்த அவர், இதை எதிர்கொள்ள அரசு எடுக்கும் அனைத்து முயற்சிகளுக்கும் தனியார் கல்வி நிறுவனங்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். மத்திய அரசு மேற்கொண்டு வரும் பல்வேறு நடவடிக்கைகளால் நாடு பரிமாண மாற்றத்தை அடைந்து வருவதாக குறிப்பிட்ட குடியரசு துணைத் தலைவர், இதற்கு தனியார் துறையும் ஒத்துழைக்க வேண்டும் என்றார். And continue to do something in your life, the line that was shown by this great PSG and Sons, trust what they are doing. Whoever is capable must follow this example and set part of their income or earnings or their prosperity or property for the sake of the society, because we Indians, as I told you in the beginning, that we believe in the principle of Vasudhaiva Kutumbakam. The entire universe is one family. In one entire universe is one family, entire India must be one family.